மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தில்லி அருகே போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் நேற்று நடைபெற்ற 8வது சுற்று பேச்சு நிறைவடைந்தது. மீண்டும் வரும் 15ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. நேற்றைய 8வது சுற்று பேச்சுவார்த்தையில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தலைமையில் நடைபெற்றது. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வருகிற 15ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அதில் நிச்சயம் தீர்வு ஏற்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை தவிர மற்ற அனைத்து கோரிக்கைகள் குறித்தும் மத்திய அரசு பரிசீலிக்க தயாராக இருப்பதாகவும் இதனால் மாற்றுத் திட்டங்கள் குறித்து விவசாய சங்கங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். चर्चा होती रही लेकिन कोई निर्णय आज नहीं हो सका। सरकार का लगातार यह आग्रह रहा कि रिपील के अतिरिक्त कोई और विकल्प अगर यूनियन दे तो सरकार उस पर विचार करेगी, लेकिन बहुत देर तक चर्चा के बाद भी புதிய வேளாண் சட்டங்களுக்கு நாட்டின் பல மாநில விவசாயிகள் ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் அப்போது குறிப்பிட்டார்.